மாணவர்களுக்கு வணக்கம் ஸோ இன்றைக்கி இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்ருக்காங்க பாருங்கள் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதுக்கான நோட்டிஃபிகேஷன்னா அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஓகேங்களா லா படிச்சிருக்கணும் ஸோ அப்போ பாருங்கள் என்றைக்கு லாஸ்ட் டேட்டை அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றத பாருங்கள் லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் ஓகேங்களா லாஸ்ட் டேட் சப்மிஷன் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி அதுக்கப்புறம் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குன்னா மாற்றிக்கலாம் எந்த எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும்னா பதினாறு டு பதினெட்டு ஓகேங்களா பதினாறு டு அதாவது பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் நம்ம அப்ளிகேஷனில் கலெக்ஷன் இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் எக்ஸாம் டேட்டு பிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை டு அஞ்சரை ஓகேங்களா ரெண்டரை டு அஞ்சரை டைமில் வைக்கிறாங்க ஓகேங்களா அதாவது மதிய டைமில் வைக்கிறாங்க அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய டேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வருது பார்த்தீங்களா அப்போ மெயின்ஸுக்கான டேட்டு அப்போ அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு வேக்கன்சி இருக்குது ஓகே அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்துங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க ஏஜ் ஏஜ் லிமிட்டு பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணுன்றாங்க இருபத்தாறு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இதுவே எவ்வளோ வயசு வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஓப்பன் காம்படிஷன் அதாவது ஃபார்வேர்டு கம்யூனிட்டிஸ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசி எம்பிசி இவங்களை தவிர்த்து அந்த ஃபார்வேர்டு கம்யூனிட்டிஸ் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஓகே முப்பத்தி ஆறு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது இதே டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் என்ன பண்ணலாம் எழுதலான்றாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக தான் ஐம்பது வயது வரைக்கும் எதுதான் இதோ வி விடவாக இருந்தால் நோஜ் நோ ஏஜ் லிமிட்டுன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அவங்களுக்கு கிடையாது ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு வயசு என்ன பண்ணிருக்கணும் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே எஸ்சி எஸ்டி எஸ்சி எஸ்சி எஸ்டி பிசிஎம்பிசி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேஜ் மேக்சிமம் ஏஜ் லிமிட்ன்றாங்க ஸோ அப்போ இருபத்தாறு வயசு கம்ப்ளீட் ஆகி அறுபது வயது வரைக்கும் என்ன பண்ணலாம் எழுதலாம்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் சரி லா படிச்சிருக்கணும் ஓகேயா அதாவது டிகிரி முடித்து த்ரீ இயர்ஸ் பிஎல் படிச்சிருக்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸாகவும் பிஎல்லாக படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி இந்த பார் கவுன்சிலில் என்ன பண்ணிருக்கணும் மெம்பராக வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதேமாரி கிரிமினல் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு குறை குறைவில்லாமல் என்ன பண்ணணும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ பிஎல் பிடிச்சி முடிச்சிருக்கணும் அது வந்து டிகிரி வித்து த்ரீ இயர் பிஎல் டிகிரியாக இருக்கலாம் அல்லது ஃபைவ் இயர் பிஎல் டிகிரியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அதேமாதிரி பார் கவுன்சிலில் மெம்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதேமாரி கிரிமினல் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட் லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் ஓகே அஞ்சு வருஷத்துக்கு குறையாமல் ஓகேவா என்ன பண்ணோம் குறையாமல் அஞ்சு வருஷத்துக்கு அதிகமாக என்ன பண்ணணும்னா அவங்க அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா மாதிரி தமிழில் நாலேஜ் இருக்கணுன்றாங்க போதுமான அதாவது எஸ்எஸ்எல்சி தமிழ் இது வந்து படிச்சிருக்கணுன்றாங்க ஓகே அதாவது தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ம கண்டிப்பாக மஸ்ட் ப்ரொசஸ் என்னது நாலேஜ் ஆஃப் தமிழ்னு சொல்கிறாங்க தமிழ் நாலேஜி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ டென்த் வரைக்கும் ஒரு தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஓகேங்களாப்ப பிஎல்லாக முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா டென்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழை ஒரு பாடமாக என்ன பண்ணிருக்கணும் இப்போ டென்த் இருக்காங்கன்னா அவங்க தமிழை ஒரு பாடமாக கொண்டு அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு குறைவில்லாமல் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க கிரிமினல் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தினா ஒரே ஒரு சிங்கிள் பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகே ஜென்ரல் ஸ்டடீஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு எழுபத்தஞ்சி கொஷின் இருக்கும் ஆப்டிடியூட் வந்து பார்த்தினா எஸ்எஸ்எஸ்இ ஸ்டாண்டர்டில் இருபத்தஞ்சி கொஷின் இருக்கும் அப்புறம் லா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒரு நூறு கொஷின் மொத்தம் டோட்டல் எத்தனை கொஷின் இருக்குன்னா இரநூறு கொஷின் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகேங்களா இது வந்து தமிழ்லேயும் இருக்கும் கொஷின் பேப்பர் என்ன இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேப்பர் கொடுத்துருக்காங்க அஞ்சு பேப்பர் அதில் வந்து பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஓகேங்களா அதுக்கு மே நாற்பது மார்க்கு கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூ டு ஃபைவ் ஓகேங்களா பேப்பர் ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் ஸோ ஒரு நானூறு மார்க்குக்கு மேக்ஸிமம் என்ன பண்ண நானூறு மார்க்குக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க இன்டர்வியூ ஒரு அறுபது கொஷின் இருக்காங்க டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது அப்புறம் நானூற்றி அறுபதுக்கு என்ன பண்ணுறது மார்க்குக்கு எக்ஸாம் இருக்குன்றாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் டூலேருந்து ஃபைவ் வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் மெத்தடுன்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து கொஷின் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு யார் எலிஜிபிள் இருக்காங்களோ ஸோ அவங்க பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ